உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இதய தூய்மையை இதய தூய்மையை கெடுப்பது தேக குற்றமா, பெண் குற்றமா, ஆண் குற்றமா, இரவு குற்றமா, பகல் குற்றமா, எல்லாம் மாய்கிறது. ஆக உள்ளத்தை மாசுபடுத்து, உள்ளத்தை தீமைப்படுத்துவது ஒன்றே ஒன்று, அது தெளிந்த அறிவு. தெளிந்த அறிவை மாசுபடுத்துவது வினை. வினை என்பது காமதேகம். அது வினையை வெல்ல முடியாது. காமத்தை வெல்ல முடியுமா? அப்போ காமத்தை வெல்லனா பசி வெல்லணும். பசியை வெல்ல முடியல. பசியை வென்ற பசி இல்லைன்னா என்னவா? செத்து போவான். சாப்பிட்டா காமம் வந்துடும். சுற்றி சுற்றி ஏயா திரும்ப திரும்ப பேசின வேறு வழியே இல்லை. இதுதான் மனித உடைய தேகம். இப்பேற்பட்ட காமதேகத்தில், கொடுமையான காமதேகத்துக்குள் அற்புத சக்தி பதிவுண்டு கிடக்கு. அது ஞானிகள் ஆசை இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி நாம் எல்லாம் போராட வேண்டும். வாழ்க்கையில் தினமும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டும். தினமும் போராடணும். காலை எந்திரிக்கணும். காலை எந்திரிக்கும் போதே 10 நிமிஷம் அருள்பா படிக்கணும். திருவாசகத்தை படிக்கணும். தாய்மான சாமிகளை படிக்கணும். திருக்குறளை படிக்கணும். படிக்கும் போது எந்திரிக்கும் போதே அகத்தீஷா நந்தீஷா திருமதேவான் எந்திரிக்கணும். நாமத்தை சொல்லி எந்திரிக்கணும். பிறகு 5 நிமிஷம் படிக்கணும். அது குளிச்சுக்கிட்டே படிக்கலாம். அப்படின்னு இருக்காது. காலக்கடனை முடிக்கணும். காலக்கடனை முடிச்சுட்டு முடிக்கும் போது தீபம் வச்சுக்கலாம். வாய்ப்பெல்லாம் அதை பற்றி. காலக்கடனை முடித்து திரு அருப்பாவே திரு இப்போ திரு அருப்பாக படிப்பதற்கு லகுவாக இருக்கும். திருவாசம் பண்ணியிருக்கான். எந்த நூல் படிக்க லகுவாக இருக்கும் அது படிக்கலாம். அது கடினமான நூல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கலாம் முடியும். கல்வி உள்ளவன் படிக்கலாம். ஆக படிக்கிறான். 10 நிமிஷம் படிக்கிறான். ஒரு 5 நிமிஷம் அகத்தீஷா நந்தீஷா திருமலை தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மார் சாமிகளே பட்டத்தாரையா பத்திரிகைநாதரே திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசரையா பதஞ்சலி முனிவா அருணகிரிநாதா அத்திரி மகரிஷியா இப்போ சுந்தரமூர்த்தி அண்ணன் நிறையா புகழ் சோழ நிறையா சுந்தரானந்தரையா குமரகுருபரனே நந்தீஷா அகத்தீஷா சர்க்குருநாதா ஃபோயானா இவளை பார்த்து எதுக்கு கூப்பிட்டேனே எம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஒன்றுமே புரியாத தடுமாறுறேன். ஏதோ உன்னோல படிக்கிறதுக்காவது வாய்ப்பு கிடைச்சிது. எத்தனையோ புண்ணியவான்கள் எத்தனையோ பாவிகள் உன் ஆசி பெற்று சித்தி பெற்றிருக்கிறான். எத்தனையோ பாவிகள் உன்னுடைய வினை அவன் வினை தீர்த்து வெற்றி கண்டிருக்கிறான். உன்னோட தொடவே யோகியதெல்லாம் இருந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.